ஒரு வயதான கிறிஸ்தவ மனிதர் தொண்டையில் புற்றுநோய் பாதிக்கப்பட்டு தனக்கு அறுவை சிகிச்சையினாலும் பலனேதும் இருக்காது என்று அறிந்திருந்தார். தனது மருத்துவரை பார்த்து அந்த தருணத்திலும் அவர் சொன்னது என்னவென்று தெரியுமா? இறுதியாக தேவனுக்கு நன்றியும் புகழும் செலுத்தும் விதமாக நான் ஒரு பாடலை பாட விரும்புகிறேன் என்று சொல்லி ஆனந்த சத்தத்தோடு கூட அந்த பாடலை பாடி மகிழ்ந்தார். வேதத்தில் சங்கீதம் 100:2 மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம் தேவன் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர். அதனால் ஆனந்தமாய் அவரை ஆராதிக்க நம்மை அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, நன்றி நிறைந்த இருதயத்தோடும் ஆனந்த களிப்போடும் உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நீரே துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிறீர். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.